ஐயோ ரெக்கார்ட் பாதிக்கத்தக்கையாக போய் சேர்கிறது என்று சொல்லுகிறார்கள். சில வழிகளில் என் சொல்ல புகைப்பிடிக்கக்கூடாது
கூடாது அப்படிங்கிற பொழுது அன்றைய காலம் ஒரு சித்திரத்தை பார்க்கறது, அப்பா பிள்ளை படிப்பதை பிள்ளை பார்ப்பது போல், அதனால் பிள்ளை எவ்வளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை சித்தத்தை சித்திரத்திலேயே வடிவான தூரிக்க பயந்திருந்தார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த வீட்டில் நாங்கள் வெற்றிருப்பமாக இருந்தால் அந்த சித்திரத்தை எப்பொழுதும் அப்பா அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனக்கு புகைப்பிடிக்க கூடாது என்ற உணர்வை மனதில் வச்சுக் கொள்வார். ஏன்னா சித்திரம் வந்து அந்த இருந்தாலே சொல்லணும். ஆனால் ஏன் இலங்கையில் வந்து சித்திரம் செய்பவர்கள் அல்லது சித்திரம் வரைபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, உண்மையாகவே அழகிய கலைகளை பயன்பெற்றோருடைய எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு வருகிறது என்பது அங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற அந்த அழகிய கலைகளை படிப்பிக்கின்ற பேராசிரியர் சொல்லும் விடயமாக இருக்கிறது. அதை கேட்டு அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் என்னென்று சொன்னால் நமது சமுதாயத்தில் இருக்கின்ற தப்பான சிலாவை இருக்கிறார்கள். பிள்ளைகள் சித்திரக்கலை எடுத்து படித்தால் இந்த நேரம் உட்கறி கொண்டிருக்கிறார்கள் என்பது பெற்றோர்களினுடைய சொன்னால் சித்திர கலைஞர் வளர்ந்தவர்கள் சித்திர கலைஞர்கள். சித்திர கலைஞர்கள் தனி தகுதி அந்த தகுதி அவர்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இது எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைப்பது பிரசாதமாக வேறுபடிய சித்திர கலைஞன் பிறக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஒரு சித்திர கலைஞனை இதம் பயந்து கொண்டு ஒரு ஆசிரியராக இதமா இருக்கிறார். அது படைத்த படுத்தது போல இவன் சித்திர கலைஞன் என்று சொல்வது வரு. ஆனால் இவன் நம்ம சித்திர கலை இருக்கிறது என்ற ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு ஆசிரியரோ இனக்காடு சித்திரக்கலை இருப்பது என்பதை பலருமில்லையே உலகில் தெரியும் என்ற மாதிரி வீட்டிலே 3 வயது 4 வயது பிள்ளைகளை பார்த்துக்கிட்டோம். வீட்டு சுவர்கள் எல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. அந்த கிருக்கலையிலே இருந்து நாங்கள் பல விதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கலாம். உதாரணத்துக்கு அம்மா என்று சொன்னால் ஒரு வட்டம் போட்டு கீழே எழுந்து அதை கொண்டை வைத்து அவளத்தோடு அம்மா இருப்பார். டீச்சர் என்று சொன்னால் அந்த அவள உருவத்தோடு ஒரு தடி. இது சித்த பிள்ளைகளினுடைய கலையாற்றல் அது அவர்களுடைய மன இன வெளிப்பாடாக இருக்கும். இந்த இன வெளிப்பாட்டை நாங்கள் இனங்காண்பது என்பது பெற்றோர்கள் மத்தியில் அதை சுதந்திரமாக விடப்பட்டது. வெளிநாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுவரில் பிள்ளை திருக்க வெளிப்பிடுதல் வீட்டிலேயே சுவரில் போல் பேப்பர்ஸ் ஒட்டி விட்டுருக்காங்க. அப்போ அது சுவருக்கும் பாதிப்பு இருக்காது. பிள்ளைகள் மன வெளிப்பாடும் கூடுதலாக அதில் வெளிப்படக்கூடிய உண்மையாகவே சொல்லுவது அற்புதமாக இருப்பது என்ற சித்திர கலைஞர் பிறக்கிறார் என்ற கருத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆகவே ஜேடிஏ பெரியனா மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஆர்ட் கேலரியில் இன்றைய தினமும் நாளைய தினமும் காண்பிக்கப்பட இருக்கின்ற இந்த சித்திர கண்காட்சியை மக்கள் அனைவரையும் நிச்சயமாக போய் பார்க்க வேண்டும். சித்திரத்தில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள், சித்திரத்தில் ஆர்வம் உள்ள